டிவி நேயர்களுக்கு வணக்கம் பெண்கள் டாட் காம் நிகழ்ச்சியில் சுபகிரகம் பகுதியில் இன்றைக்கி வந்து நான் வர இருக்கக்கூடிய இந்த ராகு கேத்து பெயர்ச்சியை பற்றி கொஞ்சம் பேசலாம் அப்படின்னு நினச்சிட்ருந்தேன் ஏன்னா யூடியூபை எடுத்தாலே எல்லாம் இந்த ராகு கேத்து பெயர்ச்சி இன்றைக்கி வந்து ட்ரெண்டிங் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தர் ஒன்று ஏதாவது ஒன்று சொல்லிட்டாங்கன்னா உடனே அதை வைத்து மற்றவர்கள் வந்து பேசுறது அப்படிங்கிறது ஒரு ஃபேஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லை அதுக்கு வந்து அவ்வளோ வியூஸ் போயிருக்கு அதனால் நாமளும் இதே பண்ணணும் வியூஸ் வர்றதுக்கு அப்படின்னு நம்ம வந்து நான் எல்லாருக்கும் சொல்லக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஜோசியம் கற்றுக்கணும் அப்படின்னு சொன்னால் அதற்கு தகுந்த ஒரு யூனிவர்சிட்டியில் போய் இல்லை அந்த காலேஜில் போய் முறையாக கற்றுக்கோங்க நான் கூகுளில் பார்த்து கற்றுக்கிட்டேன் யூடியூப்பில் சொன்னாங்க கற்றுக்கிட்டேன்னு தயவு செஞ்சு பண்ணாதீங்க ஏன்னா யாருமே முழுமையாக அதில் வந்து அந்த கண்டென்ட்டோ இல்லை அது சம்மந்தப்பட்ட விஷயங்களையோ சொல்கிறது கிடையாது அது மாதிரி சொல்லவும் முடியாது ஏன்னா ஜோதிடம்ங்கிறது ஒரு பெரிய கடல் நீங்கள் என்ன எவ்வளோங்கிறத மட்டும் நம்ம வந்து ஒரு யூடியூப்லேயோ இல்லை கூகுள்லேயோ நம்ம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் கற்றுக்கணுன்னா அதுக்கு முறையாக சில யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் அதுக்கு சப்ஜெக்டே வச்சுருக்காங்க சில காலேஜில் இருக்கு அங்கே போய் நீங்கள் கற்றுக்கோங்க ஏன்னா இந்த ராகு கேது பெயர்ச்சி ஏதாவது ஒரு பயிற்சி வரட்டும் உடனே அதில் வந்து ஒன்று ஒரு டென்ஷன் ஆக்கிடுவாங்க இல்லை பயமுறுத்திடுவாங்க இல்லை இதுக்கு இப்படி இருக்குது அதுக்கு அப்படி இருக்குன்னு ஸோ இந்த டவுட்டு கேட்குறதுக்குன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட வருவாங்க ராகு கேத்து பயிற்சின்னா ஃபஸ்ட்டு என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க பன்னிரெண்டு ராசினேயர்களும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் இதை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் கேத்து பயிற்சி வந்து பதினெட்டு மாதங்களுக்கு ஒரு முறை நடைபெறும் அதாவது ஒன்றரை வருஷம் கணக்கு அண்ட் கேத்து அப்படிங்கிறது ஒன்றாக பெயர்ச்சி ஆகக்கூடிய அது ஒரே கிரகம்தான் கேத்துங்கிறது ரெண்டு கிரகம் கிடையவே கிடையாது ஒரே கிரகம்தான் இப்போ கேத்துவை பற்றி நம்ம சொல்லணும் முதல்ல வந்து ஏழு கிரகங்கள் தான் இருந்தது அதுக்கப்புறந்தான் ராகுகேத்து வந்து ஒரு எ எட்டு ஒன்பது கிரகங்களாக நவகிரகங்களில் வந்து சேர்த்தாங்க இந்த ராகு கேத்து வந்து எப்படி கிரகங்களாக வந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா அதற்கு ஒரு புராண கதை உண்டு அமிர்த கலசம் வந்து பார்க்கடலில் வந்து அமிர்த கலசம் அமிர்தம் கடையிறாங்க இல்லையா அப்போது மோகினி அவதாரம் பெருமாள் எடுத்து அமிர்த கலசத்தோடு வராரு அதில் ஒரு அசுரன் அந்த அசுரன் வந்து தேவர்கள் மாதிரி வேஷம் பூண்டு சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துக்கிறார் உடனே மோகினி அவதாரத்தில் இருக்கக்கூடிய மகாவிஷ்ணு வந்து எல்லாருக்கும் தேவர்களுக்கெல்லாம் அந்த அமிர்தத்தை ஒரு ஒரு சொட்டாக கையில் கொடுத்துட்டே வரார் அப்போ இந்த அசுரனுக்கும் கொடுக்கும்போது இந்த அசுரன் அதை சாப்பிட்றான் சூரியனும் சந்திரனும் அது அசுரன் வந்து தேவர் ரூபத்தில் இருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சு சூரியனும் சந்திரனும் சொல்லிடுறாங்க பெருமாள்கிட்ட இவன் வந்து தேவர் கிடையாது அப்படின்னு உடனே அந்த பானு அவன் பேர் ஸ்வர்ணன் அவன் வந்து என்ன பண்ணுறான் தன்னுடைய ஸ்வயரூபத்தில் வரான் அப்போ பெருமாள் என்ன பண்ணுறார் நீ வந்து பொய் சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சக்கராயுதத்தில் அவனுடைய தலையை வந்து வெட்டிடுறார் ஸோ தலை பாதியாகவும் உடல் பாதியாகவும் போயிடுறது அவன் ஆனால் அந்த அமிர்தம் சாப்பிட்ருக்கான்லேயே அப்போ அது சாகா வரத்தை வாங்கிடுறான் அப்போ அவன் பெருமாள்கிட்ட கேட்குறான் எனக்கு சாகா வரமும் வந்துடுச்சு இப்படி நான் தலை பாதி உடம்பு பாதியாக இருக்கிறேன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்பொழுது நீ ஒரு ரூபத்தை எடுத்து உன்னுடைய தலையும் உன்னுடைய உடம்பும் இது ராகு கேதுவாக இரண்டு கிரகங்களாக இருக்கட்டும் நீங்கள் வந்து கிரக மண்டலத்தில் நீங்கள் போய் சேர்ந்துக்கோங்க நான் வந்து உங்கள் அந்த அமிர்தம் சாப்பிட்டதுனுடைய பலன் நீங்கள் வந்து கிரகங்களாக இருந்து ராகு கேத்து என்ற திருநாமத்தோடு நீங்கள் போய் இருங்க ஆனால் நான் ராமாவதாரம் முடிஞ்ச பிறகு நீங்கள் வந்து கிரக மண்டலத்தில் போய் சேரணும்னு சொல்கிறார் இப்போ அது வரைக்கும் நாங்கள் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்ட அந்த ரா அந்த ஸ்வர்ணபானு வந்து அப்போ அவர் சொல்கிறார் நான் என்னுடைய ராமாவதாரத்தில் எனக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணணும் ரெண்டு பேரும் ராகுவும் கேத்தும் என் கூடவே இருக்கணும் அதைத்தான் ராமரினுடைய அம்பும் வில்லுமாக இந்த ஸ்வர்ணபானு வந்து ராகுவும் கேத்துவமாக இருந்து கோதண்ட ராமன் அப்படிங்கிற பெயர் அப்படிதான் ராமருக்கு வந்தது ஸோ ராமர் கையில் இருக்கக்கூடிய வில்லும் அம்பும் தான் ராகு ராகுகேத்து ராவணனை அழிப்பதற்கு எனக்கு நீங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி வரத்தை அவர் வாங்கிக்கிறார் ராமர் ராமர் கூடவே இருந்து ராமரினுடைய அம்பும் வில்லுமாக இந்த ராகுகேத்து இருந்து ராமாவதாரம் முடிந்த பிறகு அவர்கள் வந்து கிரக மண்டலத்தில் சேர்ந்து ராகு கேத்துவாக இருக்கிறாங்க அப்போ வாரத்தினுடைய ஏழு நாட்கள் ஏழு கிரகங்களுக்கும் அந்த வாரத்திற்கான நாட்கள் கொடுக்கும் பொழுது ராகு கேத்துவுக்கு மட்டும் நாட்கள் கொடுக்கப்படவில்லை ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு திங்கட்கிழமை சந்திரனுக்கு செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ஸோ ஏழு கிரகங்களுக்கு ஏழு நாட்கள் போயிடுத்து இந்த ராகுவுக்கும் கேத்துவுக்கும் நாட்கள் இல்லை அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க போய் கேட்குறாங்க ஏழு வாரமும் ஏழு நாட்கள் இருக்குது எங்களுக்கு வந்து முக்கியத்துவம் இல்லையே தான் சரி ஒரு நாளைக்கு ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் ஒன்றரை மணி நேரம் குளிகன் காலமாகவும் உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் கொடுத்தாச்சு அவர்களுக்கு ஸோ ராகு காலத்தில் ராகுவுக்கு பலம் குளிகன் காலத்தில் கேத்துவுக்கு பலம் இந்த முறையில் தான் இந்த நவக்கிரகங்களுக்கும் வாரத்தினுடைய ஏழு நாட்களும் மற்றும் அந்த ராகு கேத்துவுக்கான ஒரு அங்கீகாரமும் கொடுக்கப்பட்டது ஸோ இந்த கிரகங்களினுடைய மாற்றத்தில் வந்து எப்படி வந்ததுன்னு கேட்டிங்கன்னா சந்திரன் வந்து டெய்லி ரெண்டு நாளைக்கு ஒரு தடவை மாறின்னு இருக்கார் ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசி இப்போ கிரக மண்டலத்தில் வந்தாச்சு கிரக மண்டலத்தில் வந்ததுக்கப்புறம் ராகு கேத்துவுக்கு எப்படிங்கிறது வரணும் இல்லையா அப்போ சனி பகவானுக்கு வந்து ரெண்டரை வருஷம் கணக்கு அவர் அவர் வந்து ஒரு ராசியிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறதுக்கு ரெண்டரை வருஷம் கணக்கு குரு பகவானுக்கு பன்னிரெண்டு மாதங்கள் ஸோ இந்த பன்னெண்டு மாதங்கிறது ஒரு வருஷம் இந்த ஒரு வருஷம் கணக்கு குரு பகவானுக்கு சூரியனுக்கு வந்து முப்பது நாட்கள் சுக்ரன் செவ்வாய் புதன் இவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா முறையே இருபது நாட்கள் இப்போ செவ்வாய்க்கெல்லாம் வந்து சம்டைம்ஸ் ரெண்டு மாதம் மூன்று மாத காலம் இப்படி வந்து ஒரு ராசியில் வந்து இருப்பாங்க சுக்கரனுக்கும் அதே போல தான் அடு இந்த கேத்துவுக்கு மட்டும் என்னென்னா இவர்கள் வந்து ஆன்டி வைஸ் எல்லாரும் பிரதக்ஷணமாக இப்படி சுற்றுவாங்க கிரகங்கள் ராகு கேத்து மட்டும் அப்பிரதக்ஷணமாக சுற்றக்கூடியது ஸோ இப்போ ராகு வந்து மேஷ ராசியில் இருக்கார் இல்லையா அவர் வந்து இப்போ எங்கே போனோம் வைஸ்னால் அவர் அடுத்தது ரிஷபத்துக்கு தான் போனோம் ஆனால் கேத்து மட்டும் அப்பிரதக்ஷணமாக சுற்றக்கூடிய ஒரு வரத்தை பெற்றவர்கள் அதனால் இவங்க வந்து ஒரு ராசியிலேருந்து அடுத்த ராசிக்கு வலது பக்கமாக போகாமல் இடது பக்கமாக தான் இவங்க வந்து போவாங்க அதனால் மேஷத்துலேருந்து ராகு எங்கே போகிறாரு மீன ராசிக்கு போகிறாரு துலாம் ராசியில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் கன்னி ராசிக்கு போகிறார் ராகு கேத்து மட்டும்தான் அப்பிரதக்ஷனமாக போவாங்க மற்ற கிரகங்கள் எல்லாமே பிரதக்ஷணமாக தான் போவாங்க அதனால் இந்த ராகு கேத்து வந்து எப்பொழுதுமே அவங்க அது வந்து தலையும் வாலுமாகத்தானே ஸ்வர்ணபானுவோடைய உடம்பை ரெண்டாக்கிறார் அவர் வந்து சர்ப்பமாகிறார் தலை ஒன்றும் வால் ஒன்றுமாக இருக்குது ஸோ தலை வந்து ராகுவும் வால் வந்து கேத்துவுமாக இரண்டாக அவங்க பிரிவினை ஆரத்தனால எப்பொழுதுமே எதிரும் புதருமாக இருக்கணும் அப்படிங்கிறது அவர்களுக்கு ஒரு விதி அதனால் ராகுவுக்கு எதிராக கேத்து இருப்பார் கேத்துவுக்கு அப்படியே டைகனலி ஆப்போசிட் ராகு இருப்பார் இதில் வந்து நமக்கு டிகிரிஸ் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இவ்வளோ இந்த இவ்வளோ டிகிரிஸில் வந்து இந்த ராகு கேத்துவினுடைய கணக்கு இருக்கும் எப்படி வந்து பௌர்ணமிக்கு வந்து சூரியனும் சந்திரனும் அப்படியே டைக்னலி ஆப்போசிட்டாக இருப்பாங்க ஏழாவது கட்டத்தில் தான் இருப்பாங்க இந்த பன்னெண்டு கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கிரக மண்டலத்தில் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரங்களுக்குள்ள தான் இந்த கிரகங்களே சுத்தும் எத்தனையோ நட்சத்திரங்கள் வானத்தில் இருந்தாலும் கூட நம்ம ஜோதிடத்தில் எடுக்கப்பட்ட கணக்கு இந்த இருபத்தேழு நட்சத்திரம் ஏன்னா இந்த இருபத்தேழு நட்சத்திரம் தான் இந்த கிரக மண்டலத்தில் சுத்தும் இந்த கிரகங்கள் வந்து இந்த நட்சத்திரங்கள் வழியாக சுற்றக்கூடியது பனிரெண்டு ராசிகளுக்குள் இருக்கிறது இதைத்தான் ஜோதிடத்தில் நம்ம கணக்கு எடுத்துக்கிறோம் ராகு ராகுகேதுவுக்கு பரிகாரம் இந்த ராசிக்கு நல்லா இருக்குது ஆகான் இருக்குது இருக்குது இவங்க ரொம்ப நல்லா இப்படி ஆயிடுவாங்க இப்படி எல்லாம் போட்டு உண்மையிலேயே இந்த ராசி பலன்களில் இப்போ நானுமே நான் கொடுக்கத்தான் செய்கிறேன் இந்த பன்னெண்டு ராசிக்கு ராகு கேத்து எப்படி இருக்குங்கிறது பட் நான் எப்போவுமே எக்ஸாஜுரேட் பண்ணி நான் சொல்கிறதே கிடையாது ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் உங்களுக்கு ராகுக்கேத்து என்ன அமைப்பில் இருக்கோ அப்படித்தான் அதனுடைய நடைமுறையில் வருமே தவிர இந்த பதினெட்டு மாதங்கள் ஒன்றரை வருஷம் கணக்கு இந்த பதினெட்டு மாதங்களில் ராகு மாறுறது அப்படி ஆயிடும் இப்படி ஆகிடும்னு சொல்லி நீங்கள் உழைத்தால் தான் முதல்ல எந்த கிரகமும் வேலை செய்யும் நாம் வந்து வேலைக்கே போல நாம் உழைக்கவே இல்லைன்னா யாரும் வீடு தேடி வந்து ஒரு அதிர்ஷ்டத்தை உங்கள் உழைப்பை நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு நம்ப வேண்டும் ரெண்டாவது ஜோதிடத்தை நம்புங்க கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன் வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் நான் வந்து அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு அப்படின்னு சொல்லி முட்டாள்தனமாகவும் கண்மூடித்தனமாகவும் நீங்கள் ஒரு விஷயத்தை வந்து நம்புறதுங்கிறது மிக தவறான ஒன்று சரி இப்போ வரக்கூடிய இந்த கேத்து பயிற்சியில் பனிரெண்டு ராசிகளுக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்தால் நமக்கு ஓரளவுக்கு இந்த பதினெட்டு மாதத்தை கடக்கலாம்ப்பா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை நம்ம அடுத்த எபிசோடில் உங்களுக்கு அந்த பரிகாரத்தை எல்லாம் சொல்கிறேன் ஸோ இன்றைக்கி ராகுகேத்துனுடைய எக்ஸ்பிளனேஷன் டெஃபினேஷன் ராகுகேத்து எப்படி கிரகமண்டலத்துக்கு வந்தாங்க அப்படிங்கிற கதையை நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்ருப்பீங்க பனிரெண்டு ராசிக்கும் என்ன மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் எப்படி வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்க நாளைக்கு நீங்கள் பெண்கள் டாட் காம் பாருங்கள் மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்